இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் மலையாளி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். நம்ம பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டு அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனல், அதனால் உங்களுடைய சப்போர்ட்கள் எனக்கு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்ரேஷன் சின்னத்தம்பி அப்படின்ற ஒரு தலைப்பில் இப்போ ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு யானையை காட்டில் வந்து பிடிச்சி கொண்டு வேற ஒரு இடத்துல விட்டு வந்தாங்க. இது பற்றிய ஒரு சின்ன விவரம் தான் அது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்க்கணும். இவங்க தொலைக்காட்சிகள் செய்திகளில் வர்றது என்னென்னா, யானை அட்டூழியம் பண்ணிச்சு, நாங்கள் அதை பிடிச்சி கொண்டு காட்டில் விட்டோம் அப்படிங்கிறாங்க. முதல்ல யானையை பற்றி தெரிஞ்சுக்குவோம். யானை எப்பயுமே அடுத்தவங்களுடைய இடத்துல போய் டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. அது பாரம்பரியமாக அது பல தலைமுறையாக வாழ்ந்த பகுதியில் மட்டும்தான் இருக்க முயற்சி பண்ணோம். இன்னொன்று, யானைகள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்கள்ட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அது என்னென்னா, தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்த பகுதி வாழ்வியல் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிடும் அடுத்த தலைமுறைக்கு. அப்போது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அந்த யானைகள் வரும்போது அந்த பகுதியிலே வசிக்க ஆசைப்படும், அந்த பகுதியிலே உணவுகளை தேட ஆசைப்படும். ஸோ கூட்டம் கூட்டமாக அப்படி தான் இருக்க ஆசைப்படும். அப்படி இருந்துக்கிட்டு இருந்த பகுதியில் திடீர்னு இந்த ஆக்கிரமிப்பு பகுதியில் என்ன போச்சுன்னா, கோயம்புத்தூர் சைடுகளில் நிறைய ஆக்கிரமிப்பு பண்ணி இடங்கள்லாம் மறித்து நிறைய கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டடங்கள், வீடுகள், இந்த சுற்றுலா மையங்கள், அந்த தலைப்புகள்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் யானைகள் என்னென்னா, அது முன்னோர்கள் சொன்ன அந்த பாதைக்கு திரும்ப போக முயற்சிக்கும் போது அது வந்து காடாக இருந்ததெல்லாம் ஊராக மாறிடுச்சு. அப்போ அதுங்க கோவப்பட்டு, அதில் பத்தில் ஒரு யானை வந்து கோவப்பட்டு தும்சம் பண்ண ஆரம்பிச்சிருது. அதாவது சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அது கோவத்தோட உச்சத்துக்காகி எல்லாத்தையும் அடித்து நொறுக்க ஆரம்பிச்சிருது. அப்போ உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, உடனே செய்திகள் என்ன சொல்லிடுறாங்கன்னா, யானை அட்டூழியம், நாங்கள் அதை பிடிச்சி காட்டில் கொண்டு விட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. யானை அட்டூழியம் கிடையாது, மனுஷன் தன்னுடைய சுயநலத்துக்காக அட்டூழியம் பண்ணி ஆக்கிரமிப்பு பண்ணி காடுகளை வந்து சுயநலத்துக்காக இவங்க மறிச்சிடுறாங்க. அப்போ அந்த யானைகள் அதனுடைய வாழ்வாதாரத்தை இழக்கிறதுனால அந்த கோபமாகி அந்த பிரச்சனை நடக்குது. மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த யானையை கொண்டு வேறு ஒரு பகுதியில் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அமைதியாக போயிடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அது மனதுசுன்னு வந்து தான் போச்சு. இதேமாதிரி ஏற்கனவே கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஒரு யானை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இடத்துலேருந்து பிடிச்சி கொண்டு இன்னொரு இடத்துல விட்டாங்க. அங்கே போனால் அது இறந்து போயிடுச்சு. ஏன்னா அது வாழ்ந்த இடத்த விட்டு வெளியில் போகும்போது அதுக்கு மனசு ஒத்து வரல, அது இறந்துருச்சு, மனசு சரியில்லாமல் இறந்து போயிடுச்சு. இந்த மாதிரி மனிதர்கள் வந்து தங்களுடைய சுயநலத்துக்காக இயற்கையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறது, இயற்கையை அழிக்க முயற்சி பண்ணும்போது மற்ற எல்லா உயிரினங்கள், பறவைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், எல்லாமே பாதிக்கப்படுது. இது வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணனால மற்ற விலங்குகள்லாம் வந்து பாதிக்கப்படுது, பறவைகள்லாம் பாதிக்கப்படுது. மற்ற பறவைகள் விலங்குகள் தன்னுடைய கோத்த காட்டுதலையே யானை சில நேரங்களில் காட்டிடுது. அதோடைய பிரச்சனை தான் இப்போ அந்த நடந்த அந்த ஆப்ரேஷன் சின்னதம்பிங்கிறது. உண்மையிலேயே அது அந்த சின்னதம்பிங்கிற யானை அந்த மண்ணினுடைய யானை, அந்த 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 அது பூர்வீகம், அதோடய இடம் அது. அதை மனிதர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி அதை அடித்து துரத்தும் போது, ஆனால் தகவல் எப்படி வெளியில் வருதுன்னா, யானை அட்டூழியம்னு வருதாங்க. உண்மையிலே அப்படி வந்திருக்கக்கூடாது, மனிதர்கள் அட்டூழியம் யானை அவதின்னு தான் வந்திருக்கணும். ஆனால் மாற்றி வந்துருச்சு, யானை அட்டூழியம் மனிதர்கள் அவதின்னு வந்துருச்சு. அது இயற்கை, நம்ம வந்து அது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எப்பயுமே நம்மளுடைய சுயநலத்துக்காக டிஸ்டர்ப் பண்ணும்போது நம்மளோட சேர்ந்து மற்ற உயிரினங்களும் வந்து அழிஞ்சிருது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனிதர்களுக்காக இந்த பூமின்னு, அப்படி கிடையாது. இறைவன் படைத்தது எல்லா உயிரினங்களுக்காக தான். மற்ற சமுதாயம் எப்படின்னு தெரியாது, ஆனால் தமிழர்கள் அப்படி தான் வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த இயற்கைப்படி தான் வாழ்ந்துருக்கான். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றோர் எல்லாம் தலைன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், என்னென்னா தனி ஒரு மனிதனுக்காக மட்டுமே அந்த பூமி கிடையாது, எல்லோரும் இங்கே பகுத்துண்டு தான் பல்லுயிர் வாழணும் அப்படிங்கிறது தான் இங்கே நோக்கம். நான் மட்டும் வாழ்வேன் அப்படிங்கிற தலைப்பு கிடையாது. ட்ரம்ப்பு, அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப்பு இப்போ இந்த மாதிரி ஒரு புது நடவடிக்கை எடுக்கிறாரு. என்னென்னா, அமெரிக்காவுக்கு மெக்சிகோக்கு நடுவில் செவ்வறு கட்ட போகிறேன், நாடை நான் பாதுகாப்பாக பிரிக்க போகிறேங்கிறாரு. நீ பாதுகாப்பாக பிரி, அது ஓம் பிரச்சனை. ஆனால் நாட்டில் இருக்கிற மிருகங்களை நீ மெக்சிகோ மிருகம், மெக்சிகோவோட புலி, அமெரிக்காவோட புலின்னு பிரிக்கிறதுக்கு அதிகாரம் ட்ரம்ப்புக்கு யார் கொடுத்தா, யோசிச்சு பாருங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கு நடுவில் செவ்வறு கட்ட போகிறேன், வந்து அங்கேருந்து இங்கே வராங்க, இங்கேருந்து அங்கே போகிறாங்க, நான் பாதுகாப்புக்காக செய்கிறேங்கிறாரு. பாதுகாப்புக்காக செய்யணும்னா மனிதர்களை போகவிடாமல் பாதுகாப்பு பண்ணும் ஒழிய, இங்கேருந்து கரடியவோ புலியவோ சிங்கத்தையோ அமெரிக்காக்குள்ளேயோ இல்லை அமெரிக்கா காடுகளில் இருக்கிறத மெக்சிகோக்குள்ளேயோ போகலாம் போகக்கூடாதுன்னு சொல்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. ஆனால் ட்ரம்ப் அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க போதா சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லா நிறைய நாடுகள், ஒரு நாடு ரெண்டு நாடு இல்லை, விஷயம் தெரிஞ்ச நாடுகள் அந்த மாதிரி பண்ணுறதில்லை. சில நாடுகளில் இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணி தங்களுடைய எல்லையை நாங்கள் விரிவுபடுத்துகிறோம், எல்லையை பாதுகாக்கிறோன்ற பேரில் வந்து மற்ற உயிரினங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப தப்பு.
அது இந்த ஆப்ரேஷன் சின்ன தம்பிங்கிற பேரில் நடந்த இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயம் தான். அது அந்த சின்ன தம்பிங்கிற யானை அந்த மண்ணோட யானை, பூர்வீகா குடியது. அப்போ அதை துரத்தும் போது அது கொஞ்சம் கோவப்பட்டுருச்சு, அவ்வளோதான். அதனால் இந்த வீடியோ பார்க்குற யாரும் சரி, எந்த ஒரு பறவைகள் விலங்குகள் எதையும் துன்புறுத்தாதீங்க. அதுங்களும் வாழ்கிறதுக்கு தான் இறைவன் இந்த பூமியை படைச்சிருக்கிறாரு. மனிதர் மட்டும்லாம் வாழ முடியாது, எல்லா உயிரினங்களோடையும் சேர்ந்து தான் வாழணும். ஏன்னா இறைவன் இந்த உலகத்தை டிசைன் பண்ணும்போதே அப்படி தான் பண்ணியிருக்கிறாரு. இந்த புரிதல் எல்லாருக்கும் வேணும், சமூக பொறுப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிற விஷயந்தான் இது. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கீழே இருக்க பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டு அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.